மனசு நொந்து போய் தான் இருந்தேன். அண்ட் இது பாக்குறதுக்கு அழகா லைனா காது குத்துன மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஒரு லெமன் வந்து நம்ம இதுலயே புளிஞ்சு விட்டுற போறோம். கருங்காலி பட்டை தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கால பூஜை எலுமிச்சை பழம் எல்லாம் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஒரு அழகான வெள்ளிக்கிழமை பிளாக் தான் பார்க்க போறீங்க. நிறைய டிப்ஸும் இருக்க போகுது. கணவருக்காக முக்கியமா செய்யக்கூடிய பூஜை இது. இது பத்தின விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். நிறைய டிப்ஸோடு இந்த பிளாக் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. ராகி மாவு, ராகி கம்பு, மில்லச்சு எல்லாம் போட்டு மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா, அந்த இட்லி எப்படி வருமோ அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். நான் வந்து சர்வனுக்கு மட்டும் இட்லி தனியா சுட்டுருக்கேன், அதை காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். நான் வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்றேன், அதனால எனக்கு வந்து ஓட்ஸ், ஜீக்கும் சுகர் இருக்கிறதுனால அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி வச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலையில நான் வந்து தனியா தண்ணி குடிப்பேன் தைராய்டு இருக்கிறதுனால. இங்க வந்து சட்னி வந்து ஷர்வின்காக பிளேட்ல வச்சிருக்கேன். நேத்தி சட்னி கொஞ்சோண்டு இருந்தது, அது கொஞ்சம் பிளேட்ல சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி பட்டை தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்க வயநாடு போயிருக்கும் போது அங்கிருந்து வாங்கிட்டு வந்தோம். முளை கட்டுறதுக்காக பச்சை பயிர் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன். அது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு ஈவினிங் வந்து நான் முளை கட்டுறதுக்காக போடுவேன். மறுநாள் வந்து முளை கட்டிடுச்சுன்னா முளை கட்டியதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த விளாக்ல நான் காட்டுறேன். இந்த எல்லா புதினாவும் ஒரு வெள்ளரிக்கா, கொஞ்சோண்டு தோலை சீவிட்டு துருவின இஞ்சி, ஒரு லெமன், இதெல்லாம் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியில டைல்யூட் பண்ணி அரைச்சு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அது டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணி ஃபுல் டே நான் வச்சு குடிப்பேன். இட்லி குண்டான் வந்து நம்ம இப்போ ஓபன் பண்ணிடலாம். வாவ், நான் வந்து ஷர்வின்க்கு மட்டும்தான்றதுனால ஒரு பிளேட் தான் ஊற்றிருந்தேன். நல்லா ஆரியும் போயிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆறுனதுக்கு அப்புறம் ஒருவேளை ரஃப் ஆகுமோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, நல்லா மிருதுவா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கலாம். நான் வந்து இட்லி எல்லாம் ஊத்தி வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குனு குளிச்சுட்டு வரேன். இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். ஷர்வின்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து பரிமாறி கொடுத்துட்டா அவன் டயத்துக்கு சாப்பிடுவான். இன்னைக்கு காலையில நான் வாசலுக்கு என்ன கோலம் போட்டிருந்தேன் அப்படின்றத தான் நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாசல் காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு இருக்கேன். உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க மஞ்சள் குங்குமம் எப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி வைக்கலாம். உங்க வீட்டு வழக்கப்படி எப்படி வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல அப்படின்னாக்கா மஞ்சள் பூசிட்டு ஒரே ஒரு பொட்டு கூட வைக்கலாம். அது கூட உகந்தது தான். அண்ட் வாசக்காலில் வந்துட்டு இப்பெல்லாம் இந்த மாதிரி குட்டி பார்டர் ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி குட்டியாக அழகாக ஒரு கோலம் வந்து போட்டு விட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அண்ட் வாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டருக்காக அகல் விளக்கு ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை டாப்பில் வந்து லைனாக வச்சு வச்சு அழகாக நான் அதை போட்டிருந்தேன். அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் மேலே வந்துட்டு அகல் விளக்கு வந்து பார்டர் போட்டிருந்தேன். சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டென்சில்ஸ் கோலம் இருந்தது. அதில் வந்து அவுட்டரில் பர்பிள் கலர், அடுத்த லேயருக்கு வந்து பிங்க் கலர், அடுத்தது ஒயிட், அந்த மாதிரி வந்து த்ரீ கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வாசல் காலில் ரெண்டு பக்கம் பூவும் அழகாக வச்சாச்சு. இந்த மாதிரி தான் ஓவரால் லுக் வந்து இருந்தது. ரொம்ப மங்களகரமாக இருந்தது, வாசலில் பார்க்குறதுக்கே அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சு கடகட நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணி சாரி போட்டுடலாம். இன்னைக்கு நான் மீடியம் கவரேஜ் மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போறேன். பிபி கிரீம் யூஸ் பண்ணி, அதுக்கு குட் வைப்ஸ்ல இருந்து ஹைட்ரா க்ளோ பிபி கிரீம் நான் எடுத்திருக்கேன். இதுல ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். இது 2-in-1 ப்ராடக்ட். பிபி கிரீம் அண்ட் சன்ஸ்கிரீனும் இருக்கு. உங்களுக்கு எஸ்பிஎஃப் 25 இருக்கு. தனியா நீங்க சன்ஸ்கிரீன் ஒன்னு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த சம்மருக்கு உங்களுக்கு சன் டேமேஜ்ல இருந்து ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பண்ண மாதிரியே ஃபேஸ் ஃபுல்லா டாட் டாட வச்சுட்டு நீங்க கையை யூஸ் பண்ணியும் நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேக்கப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால பிளெண்ட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு, லாங் லாஸ்டிங்காவும் இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா என் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருந்தது. இதுல ஹார்ஷான கெமிக்கல்ஸ் ஆன சிலிக்கன், பாரபென், சல்ஃபேட்ஸ், மினரல் ஆயில் எல்லாம் கிடையாது. இவங்க அனிமல் டெஸ்டிங்கும் பண்றது இல்ல. அண்ட் இது ஒரு வீகன் ப்ராடக்ட். எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மேக்கப் போட்டாலும் ஃபேஸ்க்கு மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம கழுத்து காதுக்கும் சேர்த்து போட்டீங்கன்னா ஈவன் டோன்ல உங்களுக்கு அழகா இருக்கும். நல்ல ஒரு சாட்டன் பினிஷ்ல மீடியம் கவரேஜ் வந்து எனக்கு இது கிடைச்சது. இதுல மொத்தம் 3 ஷேட்ஸ் இருக்கு. என் ஸ்கின் இப்ப டேனா இருக்கிறதுனால நான் ஷேட் 2 யூஸ் பண்ணேன். ரொம்ப பெர்ஃபெக்டா எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா purple.com கிடைக்குது. 6th April அன்னைக்கு குட் வைப்ஸ்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல வாங்கிட முடியும். லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது லைட்டா லூஸ் பவுடர் போட்டுக்கிறேன். ஐப்ரோ டச்சப் பண்ணிட்டு லிப் பாம் போட்டுட்டு மை போட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம ரெடி ஆயிடலாம். சாரியும் நான் மாத்திட்டு வந்துடுறேன். நான் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண காட்டன் சாரி தான் இது. மரூன் கலர் காட்டன் சாரி இது. கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது நம்ம டைட்டாக ஸ்டிஃபாகவும் கட்டல, கொஞ்சம் லூஸ் விட்டு தான் கட்டியிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுந்து பிடிச்சலாம் பின்லாம் இங்கெல்லாம் குத்துல, அப்படியே ஒரு லூஸாக ஒன்று எடுத்து சொருகியாச்சு. ஏன்னா வேலை செய்யறதுக்கு அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டேன் நான்.
பட் அப்ப நான் இந்த சாரி கட்டி காமிச்சதுக்கு காட்டன் சாரி டிரைப்பிங் வீடியோல நான் அப்போ பார்த்துட்டு நிறைய வெயிட் அப்புறம் நல்லா கெயின் பண்ணிட்டு அகைன் இப்ப வெயிட் லாஸ் பண்ணி இந்த சாரி திருப்பி எடுத்து இப்பதான் போடுறேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சோ மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கிட்டக்க இருக்கும்போது அந்த ஸ்கின்ல மேக்கப் போட்ட மாதிரி இல்ல, ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருந்தது. நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு தெரியாம நம்ம லேடிஸ் வந்து காசு சேர்த்து வைப்போம். சின்ன சின்னதா காயின் வாங்கி வைக்கிறது, கோல்டு சேர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி சேர்த்து வைப்போம். என்னுடைய கோல்டு எல்லாம் வித்து நான் வந்துட்டு லேண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன். பட் அங்க வந்துட்டு லேண்ட் கடைசி நேரத்துல வந்துட்டு சில பல காரணத்தினால ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. அது என்ன ரீசன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட பணமா மாட்டிருக்குன்னு சொன்னேன். அவங்க கிட்ட மொத்தமா பணம் கொடுத்துருந்தோம், அவங்க சில்லற சில்லறையா கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட ஏற்கனவே நான் வந்துட்டு ரொம்ப நெருங்கி பழகினவங்க கிட்ட பணம் நகை இந்த மாதிரி நம்பி நிறைய கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்கவேன்னு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. என்ன 100 pound நகையும் நான் வந்து அவங்க வித்துருந்தேன். அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு 10 pound நம்ம வந்து காசு வர 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 சில்லறையை நம்ம வந்து வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவோம். பெண்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமேனு வருத்தத்துல இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மனசு நொந்து போய் தான் இருந்தேன். அப்படி காசு எனக்கு சில்லற சில்லறையா அவங்க திருப்பி வாங்கின காசு திருப்பி கொடுப்பாங்கல்ல, சில்லற சில்லறையா தான் அவங்க கொடுக்குறாங்க. கண்ணுக்கு தெரியாம அது செலவாயிட்டே இருக்கு. சில பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் சுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஏமாந்துட்டு தான் இருக்கேன். அது ஏன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல அந்த மாதிரி வந்த பணத்துல நான் வந்துட்டு திருப்பி வந்து ஒரு நாள் ஞாபகார்த்தமா கொஞ்சம் பணத்துல வந்து நகையை வாங்கி வச்சிடலாமே. நான் ஒரு செட்டு நகை அப்படியே வாங்கி வச்சுட்டேன். அதுல மத்த நகையெல்லாம் நான் காட்டல, இந்த நகை மட்டும் காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு திருகணி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும் ஹூக் மாதிரி. இது வந்து ஹேர்பின் மாதிரி இப்படி பெண்டா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹேர்பின் மாதிரி இருக்கும். சைட்ல லைனா நீங்க காது குத்துன மாதிரி இப்படி வந்து மாட்டி விட்டுரலாம். ஸோ இது வந்து 12 gram சொல்லிட்டு நான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் தங்கநகை மாளிகையில தான் நான் வாங்கினேன், எலிட் ஷோரூம்ல வாங்கினேன். ஸோ இது எப்படி மாட்டணும்னா ஹேர்பின் மாதிரி இதை விரிச்சிட்டு இப்படி ஹோல்ஸ்குள்ள இப்படி விட்டு நம்ம வந்து அப்படியே இப்படி ஹேர்பின் ஏத்துற மாதிரியே ஏத்தி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான் மாட்டியாச்சு. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காதில் கம்மல் வந்து ஷேக்காரமாக இருக்கும். நல்லா டைட்டாக தான் இருக்குது, கழண்டி விழுந்துருமோன்னு பயம் கிடையாது. அண்ட் கிரிப்பாக டைட்டாக பிடிச்சிருக்கு. அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பின்னாடி திருகாணி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்போ ஹோல்ஸ் வந்து நமக்கு பெருசாகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கிரிப்பில் ஓரளவுக்கு நிற்கிது, இங்கேயே கிரிப்பில் நிற்கிது. ஸோ ஹோல்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. நான் வெயிட் போட்டு இழுக்கலை காது இந்த ஹோல்ஸை. அண்ட் இது பார்க்கறதுக்கு அழகாக லைனாக காது குத்துன மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். எனக்கு வந்து நான் சைடில் காது குத்துறேன்னு சொல்லிட்டு 3வதாக காது குத்த போயிட்டு 2வதாக இருந்த ஹோல்ஸ் கூட மூடிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேன்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் அழகுக்கு இந்த மாதிரியாவது போட்டுக்கலாம். திருப்பி வந்து காது குத்துற அளவுக்கு எனக்கு இப்போ தைரியம் கிடையாது, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான், போடாமல் உள்ளே வச்சுருந்தேன். சரி எடுத்து நீங்கள் ஒரு நாள் போடலாமே அப்படின்னு போட்டிருக்கேன். 12 gram வந்துச்சு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அழகா இருக்கான்னு சொல்லுங்க. குட்டியா அடக்கமா இருக்கு காதுக்கு, காது இழுக்காம இருக்கு, நல்லாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சூட் ஆகுதா இல்லையா, இது நல்ல ஆப்ஷனா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நல்லா கெட்டியமா இருக்கு 12 gram அப்படின்றதுனால. சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு குத்து விளக்கு போடுறதுக்குலாம் அந்த பூ எல்லாம் உட்காந்து கட்டிட்டு வாசல்ல மேல ஆணில வந்து பூ போடுவோம், அதுக்கெல்லாம் கூட பூ கட்டுவேன். ஸோ இதெல்லாம் பூ கட்டணுமோ அதெல்லாம் கட்டிட்டு விளக்க வந்து உட்கார வைக்கிறதுக்கு சம்பங்கி பூ கொஞ்சம் இருந்தது, அதையும் அழகா தோரண மாதிரி கட்டி விளக்க வந்து அழகா சம்பங்கி பூ மேல உட்கார வைக்கிறதுக்காக அந்த பூவுமே கட்டியிருந்தேன். சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு மீதி பூவை வந்து உருளிக்கெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். அண்ட் அன்னைக்கு எனக்கு மல்லிகை பூவும் வீட்டில் இருந்தது. ஸோ தலைக்கும் நான் அது வந்து வச்சிருந்தேன். அழகா விநாயகர் வந்து ஊஞ்சல் ஆடும் போது அவருடைய பாதம் வந்து தாமரை பூல ஓராசிட்டே இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருந்தது. வாசல்ல எலுமிச்சை பழத்துல மஞ்சள் குங்குமம் தடவி வாசல்ல ரெண்டு பக்கமும் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும், கண் திருஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்காக நான் வெள்ளிக்கிழமைகள்ல மோஸ்ட்லி நான் வச்சிருவேன். நெய்வேத்தியத்துக்கு நம்ம வந்து பானகம் செய்ய போறோம். ஸோ சம்மருக்கு வந்து சாமிக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியா இது செய்யலாமே அப்படின்றதுக்காக வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அது நல்லா பெரிய டம்ளர்ல 2 tumbler அளவு தண்ணி எடுத்திருக்கேன் நான். அதுல வந்து இந்த அளவுக்கு நான் வெல்லம் வந்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 cup அளவுக்கு. அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சுத்தமான வெல்லம் இது, அப்படியே நம்ம கரைச்சிடலாம். நல்லா இது கரைச்சுக்கோங்க. கரைச்சிட்டு
ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் வந்து முழு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிக்க அளவுக்கு சுக்கு பொடி வந்து நான் வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு லெமன் வந்து நம்ம இதிலே புளிஞ்சு விட்டுற போறோம். நான் சொன்ன அளவுக்கு இந்த ஒரு லெமன் வந்து கரெக்டா இருக்கும். லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வெல்லம் எதுவுமே இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நீங்க அப்படியே வைக்கிறதா வைக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்குலாம் குடிக்க கொடுக்கும்போது இதெல்லாம் திப்பி திப்பியா வாயில மாட்டோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். நான் நெய்வேத்தியத்துக்கு தனியா நான் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பானகம் ட்ரை பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா நெய்வேத்தியத்துக்கு பானகம் வந்து தயார் பண்ணிட்டோம். வாங்க சாமிக்கு பூஜை பண்ணிடலாம். எலுமிச்சப்பழ விளக்குக்கு எலுமிச்சப்பழத்தை சரி பாதியா நீங்க ரெண்டா இந்த மாதிரி குறுக்கால கட் பண்ணிட்டு அதுல லெமன் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு பொறுமையா பிஞ்சிடக்கூடாது, பார்த்து பொறுமையா நீங்க வந்து அது கிண்ண மாதிரி ரிவர்ஸ்ல வந்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஜூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்ண மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டுருங்க. நெய் அல்லது எண்ணெய் ஊத்தி திரி வச்சு நீங்க வந்து விளக்கேத்தலாம். நான் நெய்யும் பஞ்சு திரையும் யூஸ் பண்ணி விளக்கு போட போறேன். இன்னைக்கு எலுமிச்சப்பழ விளக்குக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி விளக்கேற்றி கும்பிடுறது. பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறேன். சரவணன் அழகாக குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டாரு. வெயில் தாங்கலை, அதனால ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்துட்டாரு. ஷார்ட்ஸா போட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸா வெயிலுக்காக? ஆமாம். சரிடி செல்லும், சரிடி செல்லும். நம்ம வந்து இதையும் அழகாக சாமியாண்ட வச்சு நெய் தீபம் வந்து ஏற்றிடலாம். அவ்வளோதான், எல்லா அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. நான் பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. எலுமிச்சை பழத்துக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எலுமிச்சை விளக்கேத்தி ஞாயிற்றுக்கிழமையில இருக்கக்கூடிய ராவு காலத்துல நீங்க துர்கை அம்மனுக்கு பூஜை செய்யும் பொழுது நோயெல்லாம் சீக்கிரமா குணமடையும் சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமையில அதே மாதிரி ராகு காலத்துல நீங்க துர்கை அம்மனுக்காக எலுமிச்சை விளக்கேத்தி நீங்க பூஜை பண்ணும் பொழுது குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில பர்சனலா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பர்சனலான தனிப்பட்ட வேண்டுதல் எல்லாம் செய்யறதுக்காக வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய ராகு காலத்துல இந்த எலுமிச்சை விளக்கேத்தி நீங்க துர்கை அம்மனை கும்பிட்டீங்கன்னா நினைத்ததெல்லாம் கை கூடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் வச்சுதான் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல இந்த பூஜை வந்து செஞ்சிருந்தேன். அதை பத்தின விஷயங்கள்லாம் நான் வந்து அடுத்த விலாக்ல சொல்றேன். வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லைனா வீக்லி ஒன்ஸோ இல்லை எவ்ரிடேவோ நீங்கள் வந்து உண்டியில் காசு எடுத்து வச்சிங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நிறையா சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். முக்கியமான நேரத்தில் கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். வேறு யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம சேவிங்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்குற வரைக்கும் நம்ம நல்லவங்கன்னு சொல்கிற அதே வாய்தான் நம்ம வந்து கொடுக்குறத நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். வேறு மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு தேவைன்ற போது யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளை வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம யார்ட்டையும் கை நீட்டாமல் நம்மளே சேவ் பண்ணிக்கணும். சின்ன தொகையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான சேவிங்ஸ் நோட்டோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து சமைக்கிறேன். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.